பன்னெண்டுக்கு இந்த மாதிரி பருப்பு வடை, அதாவது மசால் வடை இல்லை கார வடை சொல்லுவாங்க, இந்த வடை நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. நம்ம கடலப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கலாம். ஊனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜல் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். குறை வரம் அரைச்சா போதும். நம்ம மிக்சி ஜல் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். குறை வரம் வைக்கணும், நம்ம மையம் வைக்கக்கூடாது. பாருங்க நம்ம இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடைசியாக மிக்ஸ் பண்ணி தேவைப்படாது. பாருங்க நம்ம அது கூட கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றி வரைக்கலாம். பாருங்க நம்ம அரைச்சாச்சு. பாருங்க நம்ம அரைச்சது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். முழு கடலப்பருப்பு எடுத்துருந்து அது கூட சேர்த்துருக்கோம். நம்ம பாருங்க நம்ம அது கூட கட் பண்ணிக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் கூட பெரிய ஜீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன். கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க நம்ம கூட இப்போ தூள் பூச்சி எடுக்கலாம் கொஞ்சம் வந்து. இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வடை போட்டுக்கலாம் வாங்க. பாருங்க ஒரு கடையில் எந்த கொஞ்சம் கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து நம்ம கூட வந்து ஒரு கடையில் எடுத்து எடுத்து இந்த வடை வடை செய்யலாம் மசால் கூட. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடை நல்லா சாஃப்டாக இருக்கும், எண்ணெய் ரொம்ப பிடிக்காது நமக்கு. நல்லா மொறு மொறந்து வடை நமக்கு. பாருங்க நமக்கு கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம பிள்ளைஞ்சாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வடை போட்டு விடணும். பாருங்க நல்லா தட்டி இந்த மாதிரி போடணும் வடையை. பாருங்க நம்ம இதே மாதிரி எல்லா வடையும் போடலாம். பாருங்க வடை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அப்போ பாருங்க நம்ம சுவையான மசால் வடை பருப்பு வடை ரெடி ஆச்சு. இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காராடம் சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பரான வடை. இது நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பில் பண்ணி பேஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.